ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு, அது வந்து எதனால் இவ்வளோ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது? அதாவது மற்ற எங்கே கம்பேர் பண்ணவும் பார்த்திங்கன்னா அங்கே தான் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அங்கே மோர் தென் ஃபார்ம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது அதாவது பண்ணைகள் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பொருளோட உற்பத்தி அங்கே நிறையா இருக்கனால வந்து அதை வந்து வாங்குறதுக்கான ஒரு இதுவும் கஸ்டமர்ஸும் அங்கே வந்து அந்தளவுக்கு இருக்க ஸோ அதுக்கான மார்க்கெட் வந்து அங்கே இதாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுவே வந்து சின்ன அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன, அதாவது எப்படி சொல்கிறது, கப்பீஸ் ஆகட்டும் மௌலி ஆகட்டும் பெரிய பெரிய ஃபிஷஸ் ஆகட்டும் எல்லாமே லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறனால ஒரு ஃபிஷஸ்க்கு இவ்வளோ சின்ன மார்ஜின் வச்சாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா பல்காக கொடுக்குறப்ப எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கொளத்தூர் இன்னும் வந்து பீட் பண்ண முடியல. அதாவது ஹோல்சேலில் வந்து வேறு எங்கேயுமே கொடுக்குறாங்க, பட் சென்னையில் தான் மோர் தென் இப்போ எல்லா பக்கமும் ஃபார்ம்ஸ் ஆரம்பித்தாலுமே சென்னையை கம்பேர் பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் மற்ற பக்கம் எல்லாமே எச்சாக தான் இருக்கும். அது நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்க எடுக்க வந்து ரேட் எவ்வளோக்கு ப்ரைஸ் டவுனாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மோர் தென் கொய் ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட்லேயே போட்டு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அது மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ யாராவது குளத்தூர் விசிட் பண்ணி பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி, மோர் தென் வெரைட்டி இருக்குங்க. அதாவது டெட்ராலே பார்த்திங்கன்னா மோர் தென் வெரைட்டி, செனகல் அந்த இதில் எடுத்துட்டிங்கன்னா ப்ரெடக்ட் ரேட்டிங் எடுத்துகிட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அரோனாலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 700 ரூபாயிலேருந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து எல்லா குவான்டிட்டி வந்து நிறையா, அதாவது இந்த இது வச்சுருந்தாங்க, அதாவது என்ன சொல்கிறது, அந்த கோல்டு ஃபிஷ் ஆகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோர் தென் இது வச்சுருந்தாங்க. அதாவது அத்தனை இதை நான் பார்த்ததே இல்லைங்க மேலுமே, அவ்வளோ வெரைட்டி டெட்ராலாம் பார்த்திங்கன்னா அத்தனை ஃபிஷஸ் வந்து ஒட்டுக்க ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. அத்தனை ஃபிஷஸ்லாம் நான் பார்த்ததில்ல டெட்ரால், ஏன்னா டெட்ரா வந்து எவ்வளோ வேலையாக அதிகம். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ ரேட்டு இதாக இருந்துச்சு. ஓகே, அதனால தான் வந்து அவங்களால ரேட்டு அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதேமாதிரி வந்து பாக்கெட் ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் 100 ரூபா 50 ரூபாய்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து மேம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒத்தான ப்ரைஸுங்க, ஆனால் அவ்வளோ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். யாராவது குளத்தூர் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நானும் வந்து கண்டிப்பாக குளத்தூரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசி போடுறேன், எப்படிலாம் இதை வச்சு அதெல்லாம் கண்டிப்பாக போடுறேன். அதேமாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் போய் அங்கே போய் கூட வீடியோ மேக் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் கூட கண்டிப்பாக வீடியோ அங்கே போய் மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ தாங்க ஃபார்ம் ஆரம்பிச்சோங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க. ஸோ நான் வந்து குளத்தூர் டீலர் இல்லை, நான் வந்து இந்த குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபார்ம் வைக்கலை, தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஃபார்மில் ஆரம்பித்து கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். செல்ஃப் பிக்கப் மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து கொரியர் எல்லாம் பார்சல் அவைலபிளாக பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.